சென்னையில் இன்றும் பனிமூட்டமான குளிர்ந்த சூழலை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் மாணிக்கம் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம்? சுந்தரா, சென்னையில் இன்று காலை முதல் வானம் மேகமூட்டம் காணப்படுகிறது. அது மட்டுமின்றி சென்னையில் காற்றினுடைய தன்மையும் குளிர்ந்த நிலையில் இருப்பதனால நமக்கு சென்னை முழுவதுமே ஒரு குளிர்ந்த நிலையில் காணப்படக்கூடிய நிலை இருக்கிறது. நேற்றைய தினமும் சென்னையில் இதே போன்ற ஒரு சூழல் தான் நிலவியது. பகல் நேரம் முழுவதுமே நமக்கு கிடைக்கப்பட்ட வெப்பநிலையானது அதிகபட்சமாக 24 என்ற அளவுல நுங்கம்பாக்கம் பகுதியில வெப்பநிலையானது பதிவாகியிருந்தது. சென்னையில் இதுவரையிலும் பதிவாகக்கூடிய வெப்பநிலையில இந்த ஆண்டு இதுதான் மிக குறைவான வெப்பநிலையான வானிலை ஆய்வையும் நேற்று அறிவித்திருந்தது. அதே போன்ற தமிழ்நாடு முழுவதுமே பதிவான வெப்பநிலையில ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அடுத்தபடியாக குறைந்த வெப்பநிலை பதிவானது தமிழ்நாட்டில் சென்னையில் தான் என்ற ஒரு அறிவிப்பையும் வானிலை ஆய்வு நேற்று வெளியிட்டிருந்தது. நேற்றைய தினம் மட்டுமே சென்னையில இயல்பான வெப்பநிலையை விட -5.2 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல வெப்பநிலையானது குறைந்து 24.9 டிகிரி செல்சியஸ் என்ற அளவுல வெப்பநிலை பதிவாகியிருந்தது. இந்த நிலை இன்றைய தினமும் சென்னையுடைய அதிகபட்ச வெப்பநிலையானது 25 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக சென்னையின் பல்வேறு பகுதிகள் முழுவதுமே வானம் மேகமூட்டத்துடன் ஒரு குளிர்ந்த நிலையில் இருக்கிறது. ஊட்டி, கொடைக்கானல் போன்ற ஒரு மலை பிரதேசங்கள் இருப்பது போன்ற ஒரு மூடுபனி நிலையை தான் சென்னையில் பார்க்க முடிகிறது. வானம் மேகமூட்டத்தில் இருப்பதனால தொலைவில் இருக்கக்கூடிய வாகனங்கள், தொலைவில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் அந்த பனிமூட்டமாக ஒரு காட்சியில் நமக்கு பார்க்க முடியுது. இதற்கான காரணங்கள் என்ன என்பதனை வானிலை ஆய்வுமே இதுவரையிலும் விவரமாக விளக்கவில்லை. தற்போதைய நிலவரப்படி தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில், தென்மேற்கு பகுதிகளில் நிலவி வந்த இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தான் இதற்கான காரணம் எனவும், அது தற்போது வலுவிழந்திருக்கக்கூடிய நிலையில காற்றின் போக்கு, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம், அதே போன்று காற்றின் எதிர்காற்று வரும்பொழுது அந்த காற்றினுடைய வறண்ட காற்றின் காரணமாக கூட இதெல்லாம் ஏற்படலாம் என்பதனால தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும், அது குறித்தான முழு அறிவிப்பு விரைவில் வெளியிட்டிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சந்துஜா, விவரங்களுக்கு நன்றி. மாணிக்கம்.